வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவில் நடக்கிற ரொம்ப வியர்டான திங்ஸ். ரஷ்யா வந்து ரொம்ப ஒரு போருக்கு வந்து என்றைக்குமே தயாராக இருக்க ஒரு நாடு, போர் வீரர்கள் அதிகமாக கொண்டிருக்க நாடு, பெரிய ஒரு இராணுவத்தை வச்சுருக்க ஒரு நாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த சில வியர்டான விஷயங்கள் இது கூடமா ரஷ்யாவில் நடந்துகிட்டு இருக்கு, இப்படிலாம மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தையாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான பழக்கத்தை தான் ரஷ்யன்ஸ் பின்பற்றிட்டு வராங்க. இன்னைக்கு நேரத்தில் பல வருஷமாக பல நூற்றாண்டுகளாக இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க. அது ஏன் அப்படின்ற காரணங்களும் அது என்ன மாதிரியான பழக்க வழக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். நான் உங்கள் ராஜ்மோகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், இல்லை சொந்தக்காரங்களை பார்க்குறோம் அப்படின்னா கை கொடுத்துப்போம். சில பேர் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க, வந்து கட்டி பிடிச்சோம், ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் ஒரு ஜென்யூனான ஒரு ஹக் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஊர்லலாம் தான் உடனே ஒரு வேகத்தில் போய் பறந்து வச்சா என்னடா பண்ணுறா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்போம், கை பிடிச்சி அப்புறம் இருக்கிற ரொம்ப நாளாக ஆச்சு அவனை பார்த்து அப்படின்லாம் பேசுகிறதானே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வரார், இல்லை நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, அவர் நீங்கள் போய் கதவு தட்டினோடனே அவர் கதவு திறக்கிறார். கதவு திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜென்யூனாக தான் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒருத்தர் டோருக்கு உள்ளேயும் ஒருத்தர் டோர் வெளியும் இருந்தால் கை கூட கொடுத்துக்க மாட்டாங்க. ஒன்று நீங்கள் உள்ளே போகணும், இல்லைனா அவங்க வெளியே வரணும். இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும் போது தான், அதாவது ஒன்று உள்ளே இருக்கணும் இல்லை வெளியே இருக்கணும், இந்த மாதிரி ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கும் போது மட்டும்தான் கையை கூட கொடுத்துக்கிறதுக்கான ஒரு பழக்கம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக அந்த இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து போகிறீங்க, ஏ ஹாய் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. உங்களை என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறப்போ ஒரு ஊருக்கு போகிறப்போ அவங்களோட பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி நம்ம அந்த கரன்சி வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு போகிறோமோ அதே அளவுக்கு முக்கியம் அங்கே நடக்கிற பழக்க வழக்கங்கள். ரொம்ப முக்கியமாக அவங்க அதெல்லாம் பின்பற்றிட்டு வராங்க அப்படின்றப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான பழக்கம் இந்த கை கொடுக்கறதுல எப்படின்னா, நம்ம ஊரில் தான் பசங்க பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக கை கொடுத்துப்பாங்க, கல்ச்சுரல் என்ஹான்ஸ்மெண்ட், இந்த நாகரிக வளர்ச்சி, கை கொடுக்கறது என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க பொம்பளைங்க கை கொடுக்க மாட்டாங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க கை கொடுக்க மாட்டாங்க, ஆம்பளைங்க ஆம்பளைங்க மட்டும் தான் கை கொடுப்பாங்க, பொம்பளைங்க மட்டும் தான் கை கொடுப்பாங்க. இந்த ஒரு நாகரிகம் அந்த ஊரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கை கொடுத்துடாதீங்க, பிரச்சனை ஆகிடும், அவங்க ரொம்ப உங்களை ரொம்ப தப்பான ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு இருக்கிறேன், என் கூட ஒரு அஞ்சு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, நாங்கள் பத்து பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்களாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் கை கொடுத்துக்க கூடாது. ஏன்னா அந்த ஊரில் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு முக்கியமான ரூல். அது மட்டும் இல்லை, அதை முடிச்சுட்டு நீ ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ அங்கேருந்து கிளம்புறப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் கை கொடுத்தீங்களோ கண்டிப்பாக அவங்க மறுபடியும் கை கொடுத்து ஹேண்ட்ஷேக் பண்ணி நான் போயிட்டு வரேன், சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ் மக்கள்லாம், இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸுக்கெல்லாம் வந்து ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா சில பேர் வந்து முன்னாடி பார்த்தங்க அதுக்கப்புறம் எங்கே போனாலே தெரியல, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் கனெக்ட், அந்த எமோஷனல் பாண்டிங் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, சீரியலி அப்படியே ஃப்ரீயாக விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து ரஷ்யாவில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒன்றா இருக்கிறீங்க, அங்கேருந்து கிளம்புறப்போ மறுபடியும் ரொம்ப ஜென்யூனாக சொல்லிட்டு தான் கிளம்பணும், அப்படி சொல்லிட்டு போகாதவங்களும் அவங்க யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கான மரியாதை அங்கே ரொம்ப குறையும். ஸோ ரஷ்யா மக்கள் என்றைக்குமே போகிறப்பையும் சரி அங்கேருந்து கிளம்பி வர்றப்பையும் சரி ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வர்றதுல ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. இன்னொரு பழக்கம் ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஜாலியாக விசிலடிப்போம், அப்படிலாம் வந்து அந்த ஜோஷை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இண்டோர், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் விசில் அடித்தா ஒரு பெரிய ஒரு பேட் லக்காக தான் ஃபீல் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு மேட்சுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய கேம் ஷோ நடக்குது, ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக விசில் அடிச்சிக்கலாம். ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் விசில் அடிக்கும் போது ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஃபார்ச்சுனாக தான், அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் அவங்களை பார்க்கப்படுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விசில் அடிக்கிறதோட விளைவு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உங்ககிட்ட இருக்க அந்த பணம், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அதிகமாக வரும், அதனால் வீட்டுக்குள்ளே விசில் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவங்க ரொம்பவே பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை வேலை ஆரம்பிக்கக்கூடாது, ஆறு மணிக்கு மேலே பணம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து நல்லா அந்த வேலையெல்லாம் தொட்டால் தொடங்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்ச்சர்ஸ் ரஷ்யாலையுமே இருந்துகிட்டு தான் வருது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பழக்கம் என்னென்னு பார்ப்போம், டு நாட் சிட் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்குமே வந்து ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளோட கார்னரில் யாருமே உட்காரத விரும்ப மாட்டாங்க, முக்கியமாக கேர்ள்ஸ், பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக இந்த டேபிளோட கார்னரில் உட்காரத வந்து அவங்க வந்து அது வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்றைக்குமே பொண்ணுங்க வந்து டேபிளோட சென்டர்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ தான் உட்காரவங்களை தவிர அந்த டேபிள் ஃப்ரண்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா உட்காரவே மாட்டாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த கார்னரில் உட்காந்துட்டா ஈஸியாக போகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், அப்படியே காலை வெளியே போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா டேபிள் கார்னரில் உட்காரது ஒரு தப்பான ஒரு சைனாக பார்க்குறாங்க. அதோட விளைவு எப்படி இருக்கும், அதாவது முன்னாடி இந்த விசில் அடித்தா பணம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க, அதேமாரி இந்த டேபிள் கார்னரில் உட்காந்து என்ன நடக்கும்னா
அடுத்து 7 வருஷத்துக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றத அந்த ஊரில் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம். முக்கியமாக பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக அந்த கார்னரில் உட்கார மாட்டாங்க, ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்றது காஷியஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த சீட் கார்னரில் உட்கார மாட்டாங்க. இன்கேஸ் அந்த டேபிளில் வந்து அந்த கார்னர் சீட் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் பையன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த சீட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க, அந்த கார்னரில் உட்காரவே மாட்டாங்க, இல்லைன்னா நின்றுட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பழக்கமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீட் கார்னரில் உட்காந்தா 7 வருஷம் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதாமா நீங்கள் நம்புறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெரிய நம்பிக்கை தெரியல, ஆனால் அவங்க ஊரில் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த ஊரில் ரஷ்ய நாட்டில் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி பல சம்பிரதாயங்கள் பல சாங்கியங்கள் பல ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரல. நம்மளும் இந்த மாதிரியான வீடான விஷயங்கள் ரஷ்யாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போமே. பொதுவாக இந்த நம்ம ஊர்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அழகான ஒரு அந்த பூங்கொத்து அந்த ஃப்ளவர் பொக்கேன்னு சொல்லுவாங்களா அந்த பொக்கே வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். அது பார்க்க அழகாக இருக்கும், அதில் நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் எண்ணிட்டு இருக்க மாட்டோம். அது ஒரு அழகான ஃப்ளவர், அதை கையில் வச்சுப்பாங்க வீட்டில் வச்சுப்பாங்க அது வாடுற வரைக்கும். ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸை கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா இந்த 2 அதாவது ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிசிபிள் ஆஃப் 2, 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து ஈவன் நம்பர். பூ கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துங்க, அதில் 2, 2, 4, 6, 8 இல்லாமல் ஒரு 7 பூ இருக்கணும், 5 பூ இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் கோயில் சுற்றுவாங்களா, 1 சுத்து சுற்றணும் இல்லை 3 சுத்து சுற்றணும் அந்த மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் 5, 9 சுத்து அந்த மாதிரி நான் சுத்தணும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரியான பழக்கம் தான் ரஷ்யாவில் இருக்குது. நிறையா ஒத்துப்போதில்ல, ஆனால் 2, 1 கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டெவலப்டு ட்ரெடிஷனில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறப்போ அது ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துப்போம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது, சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம், சில விஷயம் பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நாங்கள் அப்படி கிடையாது. முக்கியமாக அந்த பூ கொடுக்குறாங்கல்ல அதில் வந்து இந்த டிவிசிபிள் ஆஃப் 2 கொடுக்கவே மாட்டாங்க, அப்படி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கவும் மாட்டாங்க. அப்படி வாங்குறது அப்படி தெரியாமல் வாங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு பெரிய பேட் லக்காக பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் ரஷ்யாவில் பார்த்தோன்னா இந்த இப்படி பண்ணால் வந்து ஒரு பேட் லக், இது இந்த மாதிரி தப்பு நடந்துடும், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது மூலமாக நமக்கு வந்து வேற விதமான ஒரு கெட்ட இது வந்து நம்ம வீட்டை வந்து சேரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க அந்த நாட்டில். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அப்படி சொல்றது மூலமா அவங்க வந்து அந்த பிறந்த நாளை வந்து ஒரு சபிக்கிறதா நினைப்பாங்க, அந்த நல்ல நாளை வந்து முன்னாடியே சொல்லி அந்த நாளுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கும் அதை கெடுத்துறதா அப்படின்பாங்க. எந்த ஒரு விசேஷமே முக்கியமாக பிறந்த நாள் மட்டும் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. நீங்க நைட்டு 12 மணிக்கு எப்படி நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு நம்ம விரும்புறவங்களுக்கு வந்து 12 மணிக்கு வெயிட் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றதோ இல்லை ஃபோன் பண்றதோ அது மாதிரி சொல்றோமோ அந்த மாதிரி 12 மணிக்கு கூட நம்ம ஷார்ப்பாக சொல்லி நம்ம தவிர அந்த 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் சொல்லலாம், ஆனால் 24 மணிக்கு முன்னாடியோ இல்லை 24 மணி நேரத்துக்கு அப்புறமோ அந்த பர்த்டே நாளை தவிர்த்து என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதை வந்து அவங்க வந்து அந்த நாளை வந்து சபிக்கிறதா கன்சிடர் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, ரஷ்யாவில் போய் நான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு யாருக்காவது இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் அப்படின்னா 1ஆம் தேதியே சொல்கிறோம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் இந்த மாதம் நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் ஒரு எமோஷனில் ஒரு பாண்டிங்னு வச்சுங்க, எமோஷன் கனெக்ட்னு வச்சிங்களேன். ஆனால் அப்படி அங்கே ரஷ்யாவில் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு நாளுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா போதும், அப்படி கொடுக்கறது மூலமாக யூ வில் பி கன்சிடர் ஆஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு அந்த ஊரில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் தாங்க இருக்கிறதுலே மோஸ்ட் வியடஸ்ட் திங் இன் ரஷ்யா. ரஷ்யா மக்கள் யாருமே சிரிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நான் வந்து இந்த சிரிக்க மாட்டாங்க அப்படின்றத மட்டும் தான் தேடினேன், ஆனால் அது கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே போக போக படிக்க படிக்க தான் தெரிய வந்துச்சு. ரஷ்யாவில் இருக்க யாருமே அதிகமாக சிரிக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது தெரிஞ்சவங்க போகிறோம் இல்லை ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு வாங்கிட்டு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம், சிரிப்போம், ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த ஸ்ட்ரேஞ்சரையும் பார்த்து சிரிக்கவே மாட்டாங்க. பல வீடியோஸ் இருக்கும், சரி நான் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு வீடியோ அந்த ரஷ்யன் ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போவாங்கன்னு வச்சிங்கன்னா, பார்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் நடந்து போவோம் கேமரா வச்சுக்கிட்டு, யாராவது சிரிக்கிறாங்களா 10 பேரில் யாராவது ஒருத்தர் சிரிக்கிறாங்களா அப்படின்னு ஒன்று கணக்கு எடுத்துகிட்டே போவோம் வச்சு, யாருமே சிரிக்க மாட்டாங்க. அவங்க மூஞ்சில் அந்த உரு நேரம் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம நல்ல வேலை நான் ரஷ்யாவில் போகிறோம், நானும் சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருப்பேன்னு வச்சிங்களேன், நல்ல வேலை நான் அங்கே பிறக்கல அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி பழக்கம் அந்த ஊரில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நிறைய போர் நடந்திருக்கு, அந்த ரஷ்யா நாடு நிறைய நாட்டுக்கூட சண்டை போட்டிருக்கு, அதிகமாக போர் நடந்துக்கிட்டே இருந்த ஒரு ஊர். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையுமே பார்த்து ஈஸியாக சிரிக்கக்கூடாது, அப்படி சிரிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு ஏமாற்றமோ இல்லை ஒரு பயமோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் என்ன பண்ணுது, யாரையுமே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிடக்கூடாது, அப்படி ஸ்மைல் பண்ணுறது வந்து நமக்கே எதிராக நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான், யாரையுமே ஸ்மைல் பண்ணக்கூடாது. அந்த சிரிப்பு மூலமாக என்ன பண்ணுவோம், ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும், சிரிக்கிறாங்கப்பா சிரிச்சு பேசுகிறப்ப நல்ல மனுஷன்ப்பா நல்ல சிரிச்ச முகமாக இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையுமே ஈஸியாக கனெக்ட் ஆகாமல் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய அடிபட்டிருக்காங்க, நிறைய போர் நிறைய சண்டை நிறைய வார் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு காரணம் தான். ஆனால் நல்லா நினைச்சிங்க, அவங்க வந்து சிரிக்கிறாங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஃபேமிலி கூட மட்டும்தான் சிரிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எந்த அளவுக்கு சிரிக்கணும் சிரிக்கக்கூடாதுன்னு அந்த ஊரில் கிளாஸ் எடுப்பாங்க.
அந்த கிளாஸில் வந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் சிரிக்கணும், இந்த மக்களாக நீங்கள் இவ்வளோ தான் சிரிக்கணும், உங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அப்போ நீங்கள் நிறையா சிரிச்சிக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து பல கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் ஹிந்தி டியூஷன் ஃப்ரெஞ்சு டியூஷன் அந்த மாதிரி இருக்கும், அங்கே வந்து டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கும். எப்படி சிரிக்கணும், சிரிக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸ் வந்து சிரிக்க மாட்டாங்கப்பா, உருன்னே இருப்பாங்கப்பா, அவங்க வந்து ரூடுப்பா அப்படின்னு வந்து எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா மற்ற நாட்டில் எப்போ எப்படி நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோமோ நான் அதை ஃபைனலைஸும் பண்ணிவிடுவேன். எப்படி நம்ம ஊரில் வந்து எல்லாமே சந்தோஷமாக சிரித்து பேசலாம். நம்ம ஊரில் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா ஹாய் சொல்லுவாங்க, நம்ம திடீர்னு சிரிப்பாங்க, நல்ல மனுஷன் சிரிக்கிறாரேப்பா அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நானுமே அதை நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபாரினர்ஸ் நம்மளை பார்த்து சிரிக்கிறது அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வெளிநாட்டுக்காரர் நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க அப்படின்றது. ஆனால் ரஷ்யாவில் வந்து அது ஏன் தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான காரணம் தான் இந்த போர். ஸ்மைல் இஸ் த சீப்பஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் லுக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பல நாடுகள் வந்து ரஷ்யன் பீப்புள் வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, சப்வேலாம் நிறையா இருக்கும், அங்கே வந்து என்ன பண்ணாங்க, சிரிக்கிற ஒரு கமர்ஷியல் ஆட் ஒன்று எடுத்தாங்க. சிரிக்கிற மாதிரி பெரிய பெரிய போஸ்டர்ஸ், நீங்கள் சிரிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் உங்கள் முகத்தை ரொம்ப அழகாக காட்டுது அப்படின்னு சொல்லி நிறையா ஃபோட்டோஸு போஸ்டர்ஸ்லாம் எடுத்து அங்கே இருக்க சப்வேஸ்லாம் ஒட்டி இங்கே இதுக்கப்புறம் சிரிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிட்டு வராங்க. அது பார்க்கலாம் ரஷ்யாவில் வந்து இது எப்படி மாறுது, கொஞ்ச நாளில் தெரியும் அது அப்படியே எப்படி இந்த மாதிரி மக்கள் இன்னும் அதே மாதிரி இருக்காங்களா, ரூடாக இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரஷ்யன் பீப்புள்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆப்பிரிக்கன்ஸ் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து புவர் அப்படின்னு நினச்சிக்கிறோம், இல்லை அவங்களாம் திருடன் நினச்சிக்கிறோம். ஸ்பானிஷ் மக்கள்லாம் சாப்பிட்டு மதியம் தூங்குறதுனால அவங்கெல்லாம் நம்ம லேசின்னு நினச்சிக்கிறோம். நாங்கள் சிரிக்காமல் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்களாம் ரொம்ப ரூடு கிடையாது, நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழக மாட்டோம்லாம் கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இன்னொரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அது என்னென்னா, அந்த ஊருக்கு புதுசு, ரஷ்யாவுக்கு புதுசு, ரஷ்யாவுக்கு போன புதுசில் வந்து ரோட்டில் நின்று கொஞ்சம் கேஷுவலாக சிரிச்சிருக்காங்க போல். அந்த சிரித்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யன் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் சிரிச்ச, எதுக்கு சிரிச்ச அப்படின்றத வந்து ஒரு பெரிய என்கொயரியே வச்சாங்க. அது மாதிரி தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த ஊரில் அப்படி சிரிக்க மாட்டாங்க, சிரிக்கக்கூடாது அப்படின்னு தெரியாதுங்க, நான் கேஷுவலாக தான் சிரித்தேன் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் வார்ன் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ எதுக்கு ரஷ்யாவை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, இதில் என்ன இருக்குது, நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும், ஏன் துபாயாக இருக்கணும், சிங்கப்பூர், மலேசியா, எந்த ஊர் போனாலும் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம தெரியாமல் நம்ம பாட்டு அப்படியே அந்த ஊருக்குள்ளே போயிட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி அங்கேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, பல பின்விளைவுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இன்றைக்கி ரஷ்யாவில் அந்த நாட்டில் நடக்கிற பல வியர்டான ஹேபிட்ஸ், அங்கே நடக்கிற கொண்டு வர பழக்க வழக்கங்கள்லாம் நான் இன்றைக்கி சொன்னேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல நாடுகளில் நடக்கிற ரொம்ப வியர்டான திங்ஸ், அதை பற்றியும் நான் வர வர வீடியோஸில் போட்டுக்கிட்டு வரேன், நீங்களும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வியர்டான விஷயங்களில் உங்களுக்கு எது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சில்லி அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நான் சொன்ன விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரேடியோ பிக்சர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜ்மோகன், டேக் கேர், பாய் பாய், சி யூ.